Hi everyone, என்னோட பேர் பாலாஜி. ஐ எம் அன் ஆக்டிவிஸ்ட் அட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஜூம் அப்படின்ற வீடியோ கான்ஃபரன்சிங் பிளாட்ஃபார்மில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன, வேறு என்னென்ன சர்வீசஸ்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல ஜூமில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது வந்து முன்னாடி மீடியாவில் எப்படி எப்படிலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க என்னன்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டாக வரும்போது ஜூமில் ப்ரைமரியாக பேசப்பட்ட விஷயம் வந்து என்கிரிப்ஷன் வந்து என் டு என் என்கிரிப்ஷன் வந்து சரியாக ஒர்க் ஆகலை, இல்லை வந்து அவங்க டாக்குமெண்டேஷனில் சொல்லியிருக்க மாதிரி அது ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்றது தான். ஸோ சிட்டிசன் லேப் அப்படின்றவங்க வந்து இது சம்மந்தமாக ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூமோட டாக்குமெண்டேஷனில் வந்து ஏஇஎஸ் 256 என்கிரிப்ஷன் வந்து பயன்படுத்துறதை வந்து சொல்லியிருக்காங்க. பட் இவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா, அவங்க வந்து ஏஇஎஸ் 128 கீ தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க, இசிபி அப்படின்ற ஒரு மோடு தான் வந்து அது ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இசிபி மோடில் என்ன பிரச்சனை அப்படின்னா, என்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணும்போது அந்த வீடியோவில் இருக்க பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது அப்படியே வந்து ப்ரிசர்வ் பண்ணப்படுது. ஸோ அதோட எக்ஸாம்பிளாக வந்து இவங்க அந்த ரிப்போர்ட்லேயே ரெண்டு இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரிஜினல் இமேஜ் இது, நீங்கள் என்கிரிப்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னுமே வந்து அது கிடைக்குது. ஸோ அதனால் வந்து இது பெரிய டிஃபெக்ட் அப்படின்றத அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, வந்து அதுக்கு முன்னாடி இருந்தே ஜூமில் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு, பக் ஃபிக்ஸஸாக இருக்கலாம், வல்னரபிலிட்டிஸ் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது சில பிரச்சனைகள் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரைவசி கன்சர்ன்ஸ் வந்து முன்னாடி இருந்தே ஜூம் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லப்போனால், ஜூம் வந்து ஒரு ஹிடன் வெப் சர்வரை வந்து மேக் கம்ப்யூட்டர்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதாகவும், அது சஃபாரியோட பாப்பப்பை வந்து தடுக்கிறதுக்காகவும் பயன்படுறதா வந்து இந்த டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் அவங்க குறிப்பிடுறாங்க. அதோடய என் டு அண்ட் என்கிரிப்ஷன் வந்து ப்ராப்பராக இல்லை, இதை வந்து பல நாட்கள் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸே வந்து பயன்படுத்துகிறாங்க, அவங்க ப்ரைவசிக்கு வந்து இது ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்றதெல்லாம் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை பேசிக்காக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இது மட்டும்தான். ஸோ அடுத்ததாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வருவோம். ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஜூம் வந்து கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் பர்பஸ்க்காகவும் ஆஃபீஸஸ்க்காகவும் பயன்படுத்த வந்து அட்வைசபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக நாம் பயன்படுத்துறதுக்கு சில மெஷர்ஸும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன சொல்கிறாங்க, வந்து மீட்டிங் லாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு நியூ யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து எல்லா மீட்டிங்க்கும் வந்து செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட்டிங் ரூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து அதுவுமே வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணலை. ஸோ அதோட அஃபீஷியலான ரிப்போர்ட்டுமே வந்து நீங்கள் இங்கே பார்க்க முடியுது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து இஷ்யூஸ் அட்வைசரி ஆன் செக்யூர் யூஸ் ஆஃப் ஜூம் மீட்டிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் தரப்பில் வந்து முன்வைக்கப்படுது. ஸோ அதை தாண்டி டெக்ரென்ஸ் மாதிரி பல மீடியாக்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் சொன்னதை வந்து அவங்க எடுத்து போட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஜூம் இஸ் நாட் அ சேஃப் பிளாட்ஃபார்ம், த சைபர் கோஆர்டினேஷன் சென்டர் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சே 16-page PDF அட்வைசரி. ஸோ நம்ம கவர்மெண்ட் சொன்ன விஷயங்கள் அவங்க எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி பல கண்ட்ரீஸில் என்னென்ன மாதிரி ஜூம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, ஏன் அவங்க அதை பயன்படுத்தலை அப்படின்றதுக்கான காரணங்கள்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஏன் இந்த டைமில் முக்கியமாக நோட் பண்ணணும்னா, நம்ம இந்த லாக்டவுன் சமயத்தில் எல்லாருமே வந்து வீடியோ கான்ஃபரன்ஸிங் வந்து ஜூம் மேஜராக வந்து பயன்படுத்துகிறோம். பட் அதில் இந்த மாதிரி ப்ரைவசி கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸே இதை தான் மோஸ்ட்லி எடுக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்ஸ் தரப்பில் பல கான்ஃபரன்ஸ் கால்ஸ் வந்து இதில் நடக்குது, கம்பெனிஸும் வந்து கிளைண்ட் கால்ஸ் இதில் நடத்துகிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ப்ரைவசி இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எந்த சமயத்துலையும் அதை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் தேடி போக வேண்டிய தேவை இருக்குது. சரி, ஜூமில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, நம்ம ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் யோசிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு வந்து ஜிட்சி அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, ஜிட்சியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஜிட்சி என்னது அப்படின்னு நீங்கள் அவங்க வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா, வந்து மோர் செக்யூர், மோர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ வீடியோ கான்ஃபரன்சிங். ஸோ ஜூமில் இருக்க பிரச்சனைகள்லாம் ஜிட்சியில் இருக்காது அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும், இல்லை அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு நீங்கள் அவங்க பிளாகை போய் படித்து பார்க்கணும். ஸோ ஜிட்சியோட பிளாக்ஸில் வந்து நிறைய கவர் பண்ணியிருக்காங்க. உண்மையாக என் டு அண்ட் என்கிரிப்ஷன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க தனியாக ஒரு பிளாக் எழுதியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம், அது வீடியோ கூட அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து WebRTC ஜூம் ஒரு சின்ன டெஸ்ட்டு ரன் பண்ணியிருக்காங்க. ஜூமோட ஃபங்க்ஷனிங்க்கும் ஜிட்சியோட கால்ஸுக்கும் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அது ஜிட்சியை வந்து நம்ம எப்படி தனியாக நம்மளே ஒரு ஜிட்சி இன்டன்ஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான கைட்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஜிச்சி ப்ரைவசி எப்படி வந்து செக்யூர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம இது எல்லாத்தையும் வந்து டீப்பாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஜூம் மட்டும்தான் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ்க்காக இருக்குது அப்படின்னு நம்ம இல்லாமல் ஃப்ரீ சாஃப்ட்வேராக பல ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து ரெண்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மீட் டாட் ஜிட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மீட் டாட் ஜிட்சி அப்படின்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து 8x8 சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து ஜிச்சி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின பிளாக்ஸுமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பல ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது நம்ம. ஸோ இந்த ஜிச்சி அக்யூர் பண்ணது சம்மந்தமான பிளாக் இது. டுடே 8x8 அனௌன்ஸ் இட் ஹஸ் அக்வயர்ட் த ஜிச்சி டீம் அண்ட் அவர் டெக்னாலஜி ஃப்ரம் அட்லாஷியன். ஸோ இந்த ரெண்டு இன்ஸ்டன்சஸ் வந்து நம்ம இப்போ பயன்படுத்திக்கலாம். எப்படி வந்து ஒரு மீட்டிங் க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம இன்வைட் பண்ணுறது, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஜூம் பிளாட்ஃபார்முக்கும் நம்ம சொல்கிற ஜிட்சிக்கும் இந்த வகையில் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஜிட்சி உண்மையாகவே வந்து செக்யூராக இருக்கிறதா வந்து அதோட டாக்குமெண்டேஷன்லையும் அது ஃபங்க்ஷனிங்லையுமே வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. முக்கியமான விஷயம், அது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேராகவும் ஓப்பன் சோர்ஸில் இருக்கிறதுனால நம்மளே வந்து அதை உறுதிப்படுத்திக்கவும் முடியுது. நம்ம தனியாக நம்மளுக்கும் இன்ஸ்டன்சஸையும் வந்து உருவாக்கிக்க முடியுது. நன்றி.